இன்றைக்கி நம்ம வந்து சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து எக்கச்சக்கமாக தீபாவளிக்குன்னு ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது. நிறைய வந்து பண்டல்ஸ் வந்து இறங்கியிருக்கு, புது புது ஃபேன்சி சாரீஸ்லாம் வந்து இறங்கியிருக்கு. ஆனால் விலை கேட்டால் தான் தலை சுற்றுது. ஆனால் எல்லா ரேட்லேயுமே இங்கே வந்து இருக்குது. இது வந்து ஹோல்சேல் ரேட்டு. நம்ம வந்து ஃபேன்சி சாரீஸ் வந்து பார்ப்போம். இப்போது நம்ம சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் நம்ம மதுரையில் விளக்கு தூண் இருக்குது. இந்த விளக்கு தூண்லேருந்து கொஞ்சம் தூரம் நாச்சியார் தாண்டி வந்தீங்கன்னா ஏகே அகமத் திரும்புகிற நவபத் கானா தெரு இருக்குது. ஸோ இந்த தெருவில் உள்ளே வந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பிங்க் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும், ஒரு சந்தில். அதுதான் ஜோட்டீஸ்வரன் சந்தை. அங்கே முதல் கடை தான் நம்ம சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ். ஸோ தீபாவளிக்கு நம்ம வீட்டிலையே வச்சு வியாபாரம் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. ஸோ இந்த ஃபேன்சி சாரீஸ் எல்லாமே வந்து பவித்ரா அப்படிங்கிற பேரில் வந்திருக்கு. எல்லாமே லைட் ஷேட் கலர்ஸாக இருக்குது, பிங்க்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கலர்ஸு பாருங்கள், லைட் ப்ளூ, லைட் க்ரீன், இந்த மாதிரி இருக்குது. ஷைனிங்கோட இருக்குது, சனா சில்க்ஸ் தான் வேற என்ன. ஸோ இதில் வந்து டிசைன்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. எம்ப்ராய்டரி டைப் ஒர்க்கு தான் இது. ஸோ இது ஸோ இதோட விலை வந்து 850 850 ஓகே. வேறு ஏதாவது வந்து கம்மி ரேட்டில் இருக்கான்னு பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஃபேன்சி சாரீஸ்க்கு இடையில் இப்போ தீபாவளி புது வருவாய் என்னென்னமோ பண்டல்லேருந்து இறக்கிட்டே இருக்காங்க. நம்ம டக்கு டக்குன்னு இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து சின்ன டப்பா மாதிரி ஒரு நாள் வந்திருக்கு. இது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா வேற ஒன்றும் இல்லை, ஃபேன்சி ப்ளவுஸ் தான் அதுங்க எடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து 5 இருக்குது. ஒரு பேக்கில் இந்த மாதிரி கட்டியிருக்காங்க பேக்கு. இதில் 5 இருக்குது. ஒரு பீஸ் வந்து 200 ரூபா. ஸோ இந்த 5 சேர்த்து வாங்கிக்கணும், 1000 ரூபா. இது வந்து 5 சேர்த்து வாங்கிக்கணுமா இல்லைன்னா தனித்தனியாக பிடிச்சது வாங்கிக்கலாமா? கட்டு கட்டு தான், ஒரு கட்டு தான். அப்படியே 5 அப்படியே வாங்கிக்கணும். ஒரு டிசைன் இருக்குது, இன்னும் 4 டிசைன் எப்படி இருக்கும்? இது எடுங்க, ஒன்று எடுங்க, மேலே உள்ளது எடுங்க. இது ஓகே. இந்த பூ வேற மாதிரி இருக்கு. இதுல இது எடுங்க, அந்த ப்ளூ எடுங்க. அது இதே டிசைன் தான் 5 இருக்குமா? இப்ப நீங்க ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, சேம் டிசைனா எல்லாமே? டிசைன்ல வந்து கொஞ்சம் மாற்றம் இருக்கு, ஒரே மாதிரி இல்லை. அதுதான் நான் கேக்குறேன், டிசைன் வேற வேற வந்திருக்கு. அதாவது சிமிலாரிட்டி இருக்கு, ஆனா வந்து கொஞ்சம் 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 மாற்றம் இருக்குது. இதில் இந்த மாதிரி இருக்குது, இதில் இந்த டிசைன் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றுக்கும் வந்து சிறு மாற்றங்கள் தான் இருக்குது. ஸோ இது வந்து 5 சேர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து 1000 ரூபா வரும், 1200 ரூபா, 5 பீஸு 1000 ரூபா. இதை அப்படியே தான் எடுத்துக்கணுன்றாங்க. இப்போ புதுசாக வந்திருக்கு, அதனால் இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நேரில் வந்து கேட்டு நீங்கள் பிரித்து கூட வாங்கிக்கலாம். அதை நீங்கள் டீல் பண்ணுறதை பொறுத்து தான், ஓகேங்களா? சரி, ஓகே, அடுத்தது போவோம். ஸோ இதுக்கு வந்து ஆரி ப்ளவுஸ், இது வந்து ஆரி ஒர்க் வந்து ப்ளவுஸ்லேயே பண்ணியிருக்கு. ஸோ அதனால் வந்து இது ஆரி ப்ளவுஸு அப்படின்னு சொல்லி கேளுங்க. ப்ரீமியம் சாரி அப்படின்னு சொல்லி பேர் போட்டிருக்கு, ஊர்வி ஆரி ப்ளவுஸ் இதோட பேர். இப்போ நம்ம பார்க்குறது ஃபேன்சி சாரி வந்து 750 ரூபாய், 750. இதில் வந்து பாருங்கள், ஆரஞ்சு இதில் வந்து இவங்க இந்த இது வந்து கேட்லாக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி தான் வருது. ஃபுல் ஒர்க் இருக்குது, உடல் முழுவதும் ஒர்க் இருக்குது. ப்ளவுஸில் கூட ஒர்க் இருக்குது, கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு. இன்னொரு பீஸ் வந்து க்ரீனு, அதுக்கப்புறம் லைட் க்ரீனு, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஆரஞ்சு, இந்த மாதிரி இருக்குது. இது வந்து உங்களுக்கு 750 ரூபாய். இது வந்து பேர் வந்து ஏதோ டாம் அண்ட் ஜெரின்னு போட்டிருக்கு, டாம் அண்ட் ஜெரி, சரிங்களா? அப்படின்னு சொல்லி கேளுங்கள். இந்த ஐட்டம் கிடைக்கும் 750. ஏன்னா நிறைய ஒர்க் இருக்கு, அதனால் வந்து இதனுடைய விலை 750. ஓகே, அடுத்தது பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்குற இந்த ஃபேன்சி சாரி வந்து ப்ளே ஸ்டோர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. இது வந்து பட்டு சாரி டைப்பில் இருக்குது. இந்த ஜமிக்கு ஒர்க் வச்சுருக்காங்க, கல் மாதிரி வந்து ஜமிக்கு வச்சுருக்காங்க. இது மாதிரி செக்குடு இருக்குது, அப்புறம் வந்து ஒரு ஜரி மாதிரி வந்து பட்டையாக இருக்குது. இதனுடைய விலை வந்து 420 பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் கொடுத்தனா, அதாவது வந்து பட்டு சாரி உடுத்துகிற மாதிரியே இருக்கும். இது வந்து ஃபேன்சி சாரி, பட்டு சாரி மாதிரியே குஞ்சமும் எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. பாருங்கள், குஞ்சம் நிறைந்தது, நல்லா டென்ஸாக இருக்குது, அடர்த்தியாக இருக்கிறது. ஸோ கலர் வந்து நல்லா டார்க் கலர்ஸாக இருக்குது, அதாவது பிரைட் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. 420 ரூபா தான், இது ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்குது நம்ம பார்த்ததில். அதாவது வந்து விலை வந்து ஆவரேஜாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. சரி, வேறு என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம்.
அடுத்து வந்து புது ஐட்டம் ஒன்று வந்து இப்போ தான் மண்டல் வந்து உடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே புது ஐட்டம் தான். இப்போ ரொம்பவுமே ஃப்ரெஷ்ஷாக உள்ளேருந்து எடுத்த உடனே நம்ம பார்க்குறோம். இவங்களே இப்போ தான் பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அங்கே இங்கே நேராக வைங்க, எல்லாமே இப்படி வச்சா எப்படி? சரி ஓகே, இவங்க எல்லாமே இந்த பேப்பர்லாம் ரிமூவ் பண்ணட்டும், அப்போ தான் நமக்கு தெளிவாக தெரியும். ரேட்டு என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க அவங்க. என்ன ரேட்டு சொல்லலாம்? 480. ஓகே 480, 480. இது பேப்பர் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன், இப்போ தான் எடுக்கிறாரு. அந்த கேட்லாக் எடுங்க, அப்போ தான் தெரியும். ஃபோட்டோ எடுங்க. ஆ, ஃபோட்டோ வைக்காதீங்க மேலே. வெரி குட். ஸோ இந்த மாதிரி இருக்குது டிசைன் பாருங்கள், நல்லா தான் இருக்குது. லைட்டாக லைன் லைனாக ஜரி ஒர்க் இருக்குது. பார்டரில் வந்து பூ டிசைன் இருக்குது. இங்கே ஒரு ப்ளூ ஒன்று காட்டுறாரு, ப்ளூவும் அழகான ப்ளூவாக இருக்குது. வெரி குட். மோஸ்ட் வாண்டட், இந்த சாரீ பேர் வந்து மோஸ்ட் வாண்டட். ஸோ ப்ளூ பார்த்தோம், அதுக்கப்புறம் டார்க் க்ரீன் பார்த்தோம். ஸோ இன்னும் வந்து இன்னும் இந்த டார்க் கலர்லாம் ஒன்று வேதம் ரொம்ப நல்லா இருக்கும், அவர்கிட்ட கேட்போம். இது எடுங்க. அப்புறம் ஆரஞ்சு, ஆஷிஷுவல் க்ரீன், இதெல்லாமே இருக்குது. ஆஷிஷுவல் ரெட்டு, இதெல்லாமே இருக்குது. ஸோ இந்த கலர் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்குது டார்க் கலரில், அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் வாங்கிக்கலாம். இது வந்து 480 அப்படின்னு சொல்கிறாங்க. 480 தானே ஏமா? 480. ஓகே 480 தான். வெரி குட். ஸோ நிறைய கலர்ஸ் இருக்குது இதில். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 கலர் இருக்குது. நல்லா இருக்குது, உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ புது பண்டல் வந்தது எல்லாமே இறங்கிட்டு இருக்கு. அடுத்த பண்டலில் என்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வர்ற புதுசு வந்து என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆமாம், வந்தாச்சு வந்தாச்சு, புது புது டிசைன் வந்தாச்சு, சூப்பராக இருக்கே. செம ஆரஞ்சு மாம்பழம் மாதிரி இருக்குது அந்த கலர். வெரி குட். ஸோ இந்த புடவை பேர் வந்து அஸ்வின். இவர் வந்து பில்லில் பார்க்குறாரு என்ன ரேட்டுன்னு சொல்லி, இப்போ தான் வந்திருக்கு. இவர் பார்த்துட்டு இவரோட லாபத்தை வச்சு அப்புறம்தான் வந்து ரேட் சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்கள் லாபத்தை வச்சு நீங்கள் விற்கணும். எவ்வளோ சொல்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். இந்த பேப்பர்லாம் எடுத்தால் அந்த டிசைன் வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும். வெயிட் அவங்க வந்து சொன்னோடனே எவ்வளோ? 450. 450க்கு இந்த சேலை. எடுங்க, பேப்பர் எடுங்க, கவர்லாம் எடுங்க, அப்போ தான் டிசைன் தெரியும். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு டிசைனாக இருக்குது. கொஞ்சம் வந்து நெட் டிசைன் தான், நெட் டிசைன் தான். உள்ளே இருக்கிற டிசைன்லாம் வெளியே தெரியுது, கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும் போல இருக்குது. உள்ளே இருக்கிற அந்த பாக்ஸ் கூட தெரியுது. இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயர் க்யூப் மாதிரி இருக்குது டிசைனு. எல்லாமே ஜரி ஒர்க்கு, அதான் ஃபேன்சி ஜரி ஒர்க் தான் அதெல்லாம். இந்த சேலை பேர் வந்து அஸ்வின். ஸோ நம்ம பச்சை பார்த்தோம், இங்கே இந்த ப்ளூ ஒன்று இருக்குது, ரெட் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர்கள் தான் இருக்குது. 450 ஓகேயாக இருக்குது. உங்கள் கஸ்டமர்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம். 450 ரூபா ஹோல்சேல் ரேட்டு. ஸோ இந்த கடையில் வந்து என்ன விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேரில் வந்தீங்கன்னா 3000 ரூபாக்கு நீங்கள் வாங்கினா தான் பில் போடுவாங்க. கண்டிப்பாக ஒரு சில, ரெண்டு சில, மூணு சில இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நான் ஏற்கனவே வாங்கியிருக்கேன் கொடுங்க அப்படின்லாம் வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம டீல் பண்ணோம்னா இங்கே வர்ற வியாபாரிகளுடைய வியாபாரம் தடைப்படுது அப்படிங்கிறனால இவங்க லூஸில் தர்றதில்லை. ஸோ 3000 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினா தான் இவங்க பில் போடுவாங்க, தட் இஸ் ஒன் திங். அப்புறம் வந்து ஆன்லைன் வந்து தீபாவளி வரைக்கும் சுபலட்சுமியில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு இன்ஃபர்மேஷன், சரிங்களா? ஸோ நேரில் வந்தால் தான் இது வாங்க முடியும். சப்போஸ் வந்து நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு தீபாவளி நேரத்தில் உங்களுக்கு வந்து சேரலை அப்படின்னா பிரச்சனை ஆயிருங்கிறனால, ஸோ டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள் இருக்கிறனால இவங்க வந்து தீபாவளி வரைக்கும் ஆன்லைன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நேரில் வந்தால் தான் கிடைக்கும். ஓகே. ஸோ அடுத்த டிசைன் பார்ப்போம். ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சார்மினார் அப்படிங்கிற ஒரு சாரீ வந்து பார்க்குறோம். இது வந்து 480 ரூபா. ஸோ முன்னாடி ஒரு 750, 850 சொல்லி ஒரு ரெண்டு ரகம் பார்த்தோம், அது மட்டும்தான் வந்து அதிகமான ரேட்டாக இருந்தது. இது எல்லாமே வந்து உங்களுக்கு 480 தான். ஸோ பாருங்கள், இது பிங்க் சைடு வந்து உங்களுக்கு ஜாக்கெட்டு, ஸோ அதர் சைடு வந்து உங்களுக்கு உடல். ஸோ பாருங்கள் டிசைன் வந்து இந்த மாதிரி வரும், கேட்லாக்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஸோ இதுலேயும் வந்து தின்னாக வந்து அதான் ஃபேன்சி ஜரி ஒர்க் தான் வந்து இருக்குது, ஃபுல்லாக நீட்டாக இருக்குது ஆனால் சேலை. இது வந்து 480.
ஸோ உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இதை நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். சார்மினார் இதோட பேர். ஓகே, ஸோ இந்த புது பண்டலில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். டப்பா பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது, உள்ள சேலை நல்லா இருக்குமா அப்படின்னு தெரியல. இதுக்கு மேலே இவங்க இதிலேருந்து பில்லு எடுப்பாங்க எவ்வளோன்னு சொல்லி, எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ஸோ அது வரைக்கும் நான் கட் பண்ணிக்கிறேன். ஓ ஓகே, ஸோ இதில் வந்து பேப்பர் எடுத்தாச்சு பாருங்கள், கவர் எடுத்துட்டாங்க. இது வந்து 250 அப்படிங்கினாரு, இந்த சேலை வந்து 250 சொன்னார். ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது, பாக்ஸ் ஐட்டம் தான், கம்மியான ரேட்டில் இருக்குது, சூப்பராக இருக்குது. மாடல் கேட்லாக்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஏன் கேட்லாக் தெளிவாக தெரிய மாட்டேங்குது, ஜூம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த மாதிரி பார்டரில் வந்து நிறைய இந்த ஒர்க் இருக்குது. வெளியே பார்க்குற இந்த டிசைன் வந்து பார்டரில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது. உடலில் வந்து கொஞ்சம் ஒர்க் இல்லை தான், உடலில் கொஞ்சம் வந்து ப்ளைனாக தான் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன டிசைன் இருக்குது, பார்டரில் பெருசாக அந்த டிசைன் வருது. ஏன்னா விலைக்கு தகுந்த மாதிரி தான் வேலை பார்டர் இருக்குது. 250 ரூபா தான் சேலை. கேட்லாக்ல ரொம்ப ரொம்ப சுமாராக தெரியுது, பட் வந்து நேரில் வந்து பிரைட்டாக இருக்குது சேலை. ஸோ நல்ல எல்லோ, நல்ல ப்ளூ, நல்ல ஆரஞ்சு, பிங்க்கு, அப்புறம் வந்து க்ரீன், எல்லாமே கலர் எல்லாமே சூப்பர் எடுப்பாக இருக்குது. ஸோ 250 ரூபாய்க்கு வந்து நல்லா கொஞ்சம் கிராண்ட் சேர மாதிரி தெரியுது. அடுத்தது போவோம். ஸோ இந்த சேலைக்கு பேர் நம்ம சொல்ல மாட்டோமே, லக்ஷ்மி 2M போட்டிருக்காங்க பாருங்கள், லக்ஷ்மி லக்ஷ்மி தான் வந்து இந்த சேலையோட பேர். ஓகே வாங்க, அடுத்த சேலை என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹலோ, ஸோ இப்போ நம்ம பார்க்குற சேலை வந்து மாஸ்டர் த பிளாஸ்டர், மாஸ்டர் பிளாஸ்டர் இந்த சேலை பேர். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் டிசைன் இருக்குது. இது வந்து பார்டர் டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது ஒரு கேட்லாக் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இங்கே பாருங்கள் கேட்லாகில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பார்டரில் வந்து பிங்க் அண்டு இந்த மாதிரி பானை மாதிரி டிசைன் இருக்குது. உடல் ஃபுல்லாக வந்து இந்த ஒர்க் இருக்குது, அங்கே இங்கே இங்கே முட்டா மாதிரி. ஸோ இதுதான் வந்து இந்த மாஸ்டர் த பிளாஸ்டர். இதோட விலை வந்து 435 பாருங்கள். இந்த கலர்லாம் இருக்குது, இந்த க்ரே, அப்புறம் க்ரீன், அப்புறம் இந்த டைப் க்ரீன், பிங்க்கு, ஆரஞ்சு, இந்த மாதிரி வந்து வழக்கமான கலர்களுடன் கூடிய அந்த சேலை வந்து மாஸ்டர் த பிளாஸ்டர் 435. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஃபேன்சி சாரீ தான் வந்து நல்லா நிறைய ஒர்க்கிறதா வந்து தின் லைனில் வந்து உங்களுக்கு வந்து ஜரி ஒர்க் மாதிரி வந்திருக்கு, ஃபுல்லாக வந்து லைன் லைனாக இருக்குது. இந்த ப்ளூ பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதோட பேர் வந்து காவ்யா, 425 ரூபா தான் டிசைன் வந்து. 2 டைப் ஆஃப் டிசைன் இருக்குது இதில். இது வந்து சைடில் இருக்கிறது வந்து ப்ளவுஸ், இதில் வந்து உடலில் வந்து சின்ன சின்ன புட்டாக தான் இருக்குது, பட் இதில் வந்து உடலில் வந்து பெரிய ஃப்ளவர்ஸ் வருது. பார்டர் வந்து பெருசாக இருக்குது இந்த டிசைன். ஸோ 2 டைப் ஆஃப் டிசைன் இருக்குது, 425 ரூபா தான். இதோட புடவை பேர் வந்து காவ்யா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிங்க. ஓகே, ஹலோ 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 ஹலோ. இப்போ வந்து நம்ம பார்க்குறது வந்து பிரியா அப்படிங்கிற சேலை. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இருக்குது டிசைனு. இங்கே பாருங்கள், இதில் வந்து கீழே ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் லைன் லைனாக வந்து ஜரி இருக்குது, ஜரி கம்பிகள். இது வந்து ஆனால் கீழே வந்து பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது டிசைனு. ஸோ ஒவ்வொரு புடவையில் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் எப்படியுமே பார்டர் வந்து அந்த சேம் சைஸில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் கம்பி டிசைன்ஸ் இருக்குது. கேட்லாக்ல பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், கொடுத்துனா அப்படி தெரியும். ஸோ இந்த சேலை பேர் வந்து பிரியா, 460. எங்க இது எவ்வளவு, 460? 460. சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ். நம்ம மதுரையில் விளக்கு தூண் இருக்குது. இந்த விளக்கு தூண்லேருந்து கொஞ்சம் தூரம் நாச்சியார் தாண்டி வந்தீங்கன்னா ஏகே அகமத் திரும்புற நவபத் கானா தெரு இருக்குது. ஸோ இந்த தெருவில் உள்ளே வந்தீங்கன்னா, கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பிங்க் பில்டிங் ஸ்டார்ட் ஆகும், ஒரு சந்தில், அதுதான் ஜோட்டீஸ்வரன் சந்தை. அங்கே முதல் கடை தான் நம்ம சுபலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்.